हाई फ्रेंड्स इनके नॉन वेजिटेबल सुपरान सोया वरवल रेसिपी दा सेय पोरोम रोम्ब ईसिया रेडी पनिडलाम रोम्ब रोम्ब टेस्टावो इरुकुम इंदा रेसिपीया पाक्रदुक्कु मुन्नाडी इदुवरैक्कु कुकिंग एंड टिप्स कैफे चैनल सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिरुंग कूडवे पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानैयुम क्लिक पण्णिरुंग इंदा माद्रि सेंजिंगना दा ना पोट्र लेटेस्ट वीडियोस उडनडिया उंगलुक्कु नोटिफिकेशना वंदु सेरुम। ना और पात्र सुड़ ते वो कुछ उप सेटे रे कप सोया चंग्स सेटेटे और पत् निम्सम ऊरा वे सोया चंग्स इतमी सुड़ तेल ना कल वादा साफ्टा इधर पत् निम्सम साधारण तं सेटे ना पिंजन और पत् निम्सम सुड़ तनिया माते साधारण तं ऊती ना पिंजन इधर कुछ कूड़े तनियाकूड़ा ना पिंजन अमुक वरव से ना टेस्टाइमें रेडी पड़ी ए पाया कट पड़ी एमारी पाया कट पड़ी मसाल वो ना इंग चईसा एना अब सेतरल ना पर सैजा पाया अंतरि कट पड़ी सेतरें इतो इ मसाल पेस्ट वो रेडी पड़ा और मिक्सि जार रे तक कुछ इंजी पू रे टेबिस्पून अल्वक तेवल इतकूट कुछ पट क्रांपी ऐलका सेटेटे ना फैन अरेचण इत पट क्रांपी एल ना फैन पेस्टाइन अमुक इत वरवल वो ना फ्लोवर इंक ना स्मूत पेस्टाइन इतो स्टव आन पड़े और कड़ा एड़े मूणु स्पून अल्वक ऊतर एन ना सूडान और आर चायम पचमिग कट पड़ी एड़े सेतरल चायम सेना मटन टेस्टल इंगयम ना वदंगनदा नम अरे मसाला पेस्ट वो सेकणु वंगय ना वदंग इंब अरे मसाल पेस्ट सेटेटे एल ना वदकणु इत मसाल इंजी पूल सेकाल और रे निम्स ना वदकना ना टेस्टा இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் மசாலா தூள் எல்லாமே சேர்க்கணும். இப்ப மசாலா தூள் எல்லாம் சேர்த்துறலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள், நான் தனி மல்லி தூள் தான் எடுத்துக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். இந்த மசாலா தூள் எல்லாம் எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அப்பதான் இந்த வறுவல் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். லோ ஃப்ளேம்ல வச்சு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் சோயா சங்க்ஸை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறலாம். சுடு தண்ணியில போடும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்ததனால இதுல வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். இப்போ மசாலா தூள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் தான் சோயா சங்க்ஸை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இத வதக்கணும். எண்ணெயிலே இந்த சோயா சங்க்ஸ் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே நம்ம தண்ணி சேர்த்திர கூடாது. இது எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கணும். அப்பதான் நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல நல்ல ஃப்ரை ஆகட்டும். இது நல்ல ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இதல ஊத்திடலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேத்தா போதும். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேத்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிரலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல நல்லா குக்க ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும். மூடி போட்றலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சோயால இருந்து தண்ணி எல்லாம் விட்டு இந்த அளவுக்கு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மெயின் இன்கிரிடியன்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் வந்து சேர்க்கணும். இதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துறணும். மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு இத மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். इ
இப்போ இதை மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆனா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாமே பெருஞ்சி சூப்பரா வறுவல் மாதிரி வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா பொடியா கட் பண்ணா கொத்தமல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பொடியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை புதினா இலை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே மட்டன் கிரேவி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த சோயா ஃப்ரை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சாப்பாடோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சோயா ஃப்ரை ரெசிபி. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.